கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தாயாக வந்து பெருமையாகவும் இருக்குது. ஆர்யா வந்து கிராஜுவேட் ஆகிட்டான். இப்போ இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, அவள் எக்ஸாம் எழுதின உடனே என்கிட்ட வந்து சொன்னான், அம்மா எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்குமா தெரியல, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குமா, சாரிம்மா அப்படின்னா. நான் சொன்னேன், ஏன் சாரி, எனக்கு நீ பாஸ் பண்ணால் போதும், எனக்கு என்னம்மா நீங்கள் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் அவ்வளோதான், டிஸ்டிங்ஷன் கிடைச்சா ரொம்ப நல்லது, கிடைக்கலன்னா அதுக்காக நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு தெரியும் நீ 100% போட்டு நல்லா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்தது. மார்க்ஸ் எல்லாம் வந்தோன்னா அவள் வந்து பாஸ் தான் பண்ணியிருந்தா, டிஸ்டிங்ஷன் இல்லை. அப்போ அவள் என்ன சொன்னான், அம்மா இல்லைம்மா, நான் வந்து என்னுடைய க்வெஸ்சன் பேப்பரையும் நான் எழுதினது அண்ட் ப்ளஸ் அவங்க போட்டிருக்க மார்க்ஸ் பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் ஏதோ கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காருமா, எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்கணும், நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் எழுது, அவருக்கு எழுது, ஏன்னா இங்கே இந்தியானா நம்ம வந்து அதோடைய ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு, அங்கே அப்படி கிடையாது. நான் சொன்னேன், உடனே நீ அவருக்கு எழுது சார், நான் நினைக்கிறேன் இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் தான் பண்ணியிருந்தேன், எனக்கு இந்த மார்க்ஸில் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு இது கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீ எழுது அப்படின்னு. ரொம்ப பயந்து பயந்து எழுதுனான். ஆனால் உடனே அவங்க பதில் போட்டாங்க, எஸ் எஸ் ஐ மேட் அ மிஸ்டேக், ஐ கரெக்ட் இட்னு. ஆனால் ரெண்டாவது தடவையும் அவளுக்கு அவள் எதிர்பார்த்த அந்த மார்க் வரல. அப்புறம் மறுபடியும் அவருக்கு இன்னொரு மெயில் போட்டார், சார் ஐ எம் சாரி சார், பட் இந்த க்வெஸ்சனுக்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதுக்கும் எனக்கு கூட மார்க் கிடைக்கணும் சார்னு. பாருங்களேன், நம்ம ஊராக இருந்தால் எப்படி சலிச்சுக்குவாங்க, இல்லை ஒரு வேளை கொடுப்பாங்களா எனக்கு தெரியாதுன்னா, எனக்கு அந்த அனுபவம் இல்லை. அனுபவம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் சும்மா நான் குறை சொல்ல விரும்பலை, ஐ வாண்ட் டு நோ. ஆனால் போன தடவை வந்து ரிதி என்ன சொன்னான்னா, அம்மா எனக்கு 98% வந்திருக்கணும், ஆனால் 96 தான் வந்தது. ஸோ ஆனால் நான் வந்து அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ வேணால் ரீவேல்யூவேஷனுக்கு போடு, அவங்க ரீவேல்யூ பண்ணட்டோன்னு சொன்னாங்க. இவன் பயந்துட்டா, அம்மா ரீவேல்யூ பண்ணிவிட்டு ஏதாவது இன்னும் 96 கீழே கொண்டு போயிட போகிறாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. அப்போ விடுறி போதும், நீ என்ன இங்கே இந்தியாவிலையா படிக்க போகிற, இல்லை ஐஏஎஸ்க்கு போக போகிறியா, நீ போகிற அந்த லா எக்ஸாமுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நான் அவளை வந்து ஃபர்தராக வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் வைக்க நான் விரும்பலை. ஆனால் ஆர்யாவுக்கு வந்து இந்த டிஸ்டிங்ஷன் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தால், ரொம்ப டல் ஆகிட்டா. அது நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கவலைப்படாதடா, போனால் போகுது, இப்போ என்ன இப்போது நல்ல மார்க்ஸ் தானே பாஸ் ஆகிட்டாருன்னு, இல்லை இல்லை நான் டிஸ்டிங்ஷனுக்காக தான் படித்தேன், நான் டிஸ்டிங்ஷனுக்காக தான் படித்தேன், சரிப்பான்னு சொல்லிட்டு நான் குவைட் ஆகிட்டேன். நான் வந்து எதுவும் சத்தம் போட்டோ இல்லை எதுவும் அவளை வந்து ரப் பண்ணியோ பண்ணலை. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு ஆறுதலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த ரெண்டாவது தடவை ஒரு மெயில் போட்டா இல்லையா, அதில் அவங்க கரெக்ட் பண்ணி அவளுக்கு டிஸ்டிங்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அப்பா அவ்வளோதான் அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவளுக்கு மம்மியை பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன்லன்னு, ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரொம்ப ஆஸ்வாசப்படுத்தினேன். கிராஜுவேஷனுக்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரிஹர்சல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு மாதம் முன்னாடியே போய் இவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போடணும், அந்த தொப்பி எல்லாம் ஆர்டர் பண்ணணும், அப்புறம் வந்து முன்னாடியே கிராஜுவேஷன் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு உங்கள் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு மேடையில் எந்த பக்கத்துலேருந்து நடந்து வரணும், எந்த பக்கத்துக்கு வந்து கேமராவுக்கு திரும்பி நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிஹர்சல்ஸ் அவங்களுக்கு. அதில் அவளுக்கு ஒரே த்ரில்லு. சரின்னு எல்லாம் போயிட்டு வந்தால் அண்ட் கிராஜுவேஷன் அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே போனோம். ஸோ பயங்கர குளிர், ஆனால் எல்லோரும் வந்து காத்தால 8 போட்டாங்க. ஸோ 8 நாங்கள்லாம் வீட்டை விட்டு ஒரு 6:30 கிளம்புனா தான் அங்கே போய் சீட்டு பிடிச்சி உள்ளே உட்கார முடியும். அதுக்குள்ளே கீர்த்தனாவும் வந்து பாஸ்டன்லேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டான். ஸோ நான் கீர்த்தனா ரிதினிகா, ரிதினிகா முன்னாடி அமுச்சுட்டேன், நீ போய் எங்களுக்கு சீட்டு போடுறி, உனக்கு தான் காலேஜ் தெரியும், நாங்கள் ரெண்டு பேர் பின்னாடி வரோம்னு சொல்லி ரிதியை முன்னாடி அமுச்சிட்டோம். ரிதி போய் நல்ல வேலை ரொம்ப அழகாக சீட்டு வந்து போட்டு பிடிச்சி வச்சுருந்தா, அழகாக சென்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு குழந்தைங்களும் அங்கே வந்து மேடையில் வந்து அந்த சர்டிஃபிகேட் அவங்க வாங்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குழந்தைகள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது சில்ட்ரன் ஃப்ரம் ரஷ்யா, ஃப்ரம் கொரியா, ஃப்ரம் சிங்கப்பூர், ஃப்ரம் ஜப்பான், முக்கியமாக இந்த ஜப்பான் கொரியா அண்டு சைனாலேருந்து ஏகப்பட்ட பேர், அவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பசங்க இவ்வளோ தூரம் வந்து படித்து எல்லாம் லைனாக வந்து பட்டம் வாங்கிச்சு. ஸோ இவன் மேடையில் வந்து பட்டம் வாங்கினோடனே அங்கேருந்து மம்மா ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு கற்றுக்கத்தனும் ஷாக் ஆகிட்டேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்ணில் வந்து கட 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 எனக்கு வந்து ஒரேடியாக தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. Thank you.
அண்டு ஒரு ஒரு சின்ன குழந்தை, நம்ம தூக்கி வளர்த்த குழந்தை இன்றைக்கி வந்து மேடையில் போய் ஒரு கிராஜுவேஷன் வாங்குதுன்னு போது எல்லா பேரண்ட்ஸுக்குமே அதே ஃபீலிங் தான் இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து அது சந்தோஷமான ஒரு தருணம். ஏன்னா அது இந்தியாவாக இருந்தானே, ஃபாரினாக இருந்தானே. நிறைய தடவை பட்டமளிப்பு விழாவுக்கு வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்களுடைய அந்த காலேஜுக்கு போயிருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணமாக இருந்தது. அதுக்கப்புறமா அவ கூட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் எல்லா பேரண்ட்ஸும், ஏகப்பட்ட பேரண்ட்ஸ், ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க பசங்களுக்கு பெருசு பெருசாக கொத்து கொத்தாக பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டி பிடிப்போம், ஒரு முத்தம் கொடுப்போம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் கையில் வந்து $200, $300க்கு பெருசு பெருசாக ரோஜா பூ, பெரிய பெரிய பொக்கே, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆரியான வந்து அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்போ அவங்களாம் சொன்னாங்க, யூ மஸ்ட் பி ப்ரவுட், யூ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டாட்டர், எங்கள் கிளாஸ்க்கே வந்து அவளை ரொம்ப பிடிக்கும், வெரி இன்டெலிஜென்ட், நல்லா படிக்கிறா, அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி வித் ஹர் அப்படின்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக தேங்க்யூ மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் உங்கள் எல்லாருனாலையும் தான் அவன் நல்லா படித்தான்னு. ஆக்சுவலாக இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க, பத்மசேஷாத்ரி அப்படிங்கிற ஸ்கூல் மேலே பல விஷயங்களில் எனக்கு கோபம் இருந்தாலும் படிப்பில் கோபமே கிடையாது. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் ஃபவுண்டேஷன். எஸ், அவங்க இன்னும் கொஞ்சம் பசங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு அணுகுமுறையில் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரிதிக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஒரு லீவ் எடுக்கணும்னா டக்குன்னு லீவ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லி ஒய்ஃபு உடம்பு சரியில்லை, பாட்டி செத்துட்டாங்க, எத்தனை பேர் பாட்டியை கொள்கிறாங்க, பாட்டி செத்துட்டாங்க, தாத்தா செத்துட்டாங்க, இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் சிரிக்கிறாங்க பாருங்க, எத்தாப்பில் மணிகண்ட தலையை குடிஞ்சிக்கிட்டு, இவங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணம் சரின்னு சொல்லி நம்மளும் அனுப்பிச்சிடுவோம். ஆனால் அங்கே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அன்றைக்கி அவளுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அவள் பயங்கர டென்ஷனில் இருந்தா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் லஞ்சுக்கு போகிறதா இருந்தோம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த காலை வந்து அட்டன் பண்ணோம், நான் அந்த லேப்டாப்பில் இருக்கணும், லேப்டாப் வந்து வீட்டில் இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி சொல்லியிருக்கா. இப்போ இந்த இடத்துல அவள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா, இங்கேருந்து மொபைல் தான் இருக்குது. அப்போ நாங்கள் எல்லோரும் சொன்னோம், இல்லை ரீதி, ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உனக்கு கிடச்சிருக்க வேலை வந்து ரொம்ப நல்ல வேலை, வேணா டின்னருக்கு நைட்டுக்கு போய்க்கலாம், மத்தியானத்துக்கு போகலன்னா ஒன்றும் பரவாயில்ல. உடனே ஆரியா, இல்லை இல்லை எனக்கு லஞ்சு தான் வேணும்னு அவள் ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் நான் சொன்ன, ரிதி நீ கிளம்பிப்போ, வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே ரிதி வந்து அரைக்குற மனசோடு கிளம்பிட்டான். நாங்கள் வந்து உனக்கு பார்சல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். பாவம், மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் பார்சல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். வளர்ந்துட்டாலும் பசங்களுக்குள்ளே சின்ன சின்ன இந்த பிடிவாதங்கள் வரதான் செய்யுது. கீர்த்தனை என்ன பண்ணான்னா, வீடியோ காலில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஃபோனில் கொண்டு வந்து ஆரியாவுடைய கிராஜுவேஷன், அப்புறம் ஆரியா வந்து அவர் கங்க்ராஜுலேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ண வச்சா. அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஆரியா வந்து விஷ் பண்ணார். அவர் நிறையா வாருவார் ஆரியாவை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறையா வந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ ரிதி வந்து ஒரே பிடிவாதம், நான் வந்து PhD பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆரியா ஆக்சுவலாக என்ன பண்ணார்னா, புத்தாலித்தனமாக இப்போ நம்ம இங்கே பிஏ பிகாம்ங்கிற மாதிரி அங்கே ஒரு கிராஜுவேஷன் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் தனியாக போய் படிக்கணும்னா 2 இயர்ஸ். ஆனால் இவளுக்கு கம்பைண்டாக ஒரு கோர்ஸ் கிடச்சிது. அதாவது இந்த டிகிரியும் வாங்கலாம், மாஸ்டர்ஸ் டிகிரியும் வாங்கலாம், ரெண்டும் சேர்ந்து டோட்டலாக வந்து 5 இயர்ஸ்னு அதை எடுத்துட்டா. ஸோ 1 இயர் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மார்ச் வந்து அவன் மாஸ்டர்ஸும் முடிச்சுடுவா. பிரபு என்னை விட்டு விலகின போது ரிதி வந்து +2 இருந்தா, ஆரியா வந்து 5th ஸ்டாண்டர்டோ என்னமோ. ஸோ கீர்த்தி மட்டும்தான் வந்து பெரியவளாக இருந்தா. இப்போ கீர்த்திக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. ஸோ ரொம்ப நான் கலங்கி போயிருந்தேன், ரொம்ப பயந்து போயிருந்தேன். எப்படி இந்த பசங்களெல்லாம் வந்து நான் எப்படி கரையேற்ற போகிறேன், அப்பா இல்லாமல் இதுங்கெல்லாம் வந்து. ஏன்னா குடும்பத்தில் எப்போவுமே ஒரு ஃபாதர் ஃபிகருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏ அப்பா கோவம் வரும், ஏ அப்பாவுக்கு சொல்லுவேன், அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வளர்ப்போம். ஆனால் அந்த அப்பாங்கிற அந்த ஃபிகர் அங்கே இல்லாத போது இந்த பசங்களை எப்படி நான் வந்து கட்டுப்படுத்த போகிறேன், இந்த பசங்களை எப்படி நான் நல்வழியில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தேன். ரெண்டாவது, என்ன தான் பிரபு வந்து பெரிய அளவில் எனக்கு பிகினிங்லேருந்தே நான் செல்ஃபாக தான் ஏர்ன் பண்ணிகிட்ருந்தேன், ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது இல்லைன்னா கூட என்னமோ ஒரு மலை மாதிரி ஒரு சப்போர்ட்டாக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ அந்த ஒரு ஆண் துணை கூட இல்லை அப்படின்னு தெரிய வந்தபோது ரொம்ப உடஞ்சி போய், எப்படிடா இந்த 3 பேரை நம்ம வந்து கரை சேர்க்க போகிறோம், இந்த உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப பரிதவித்தேன். இப்போ நினச்சி பார்த்தா கூட பா எனக்கு வந்து ஒரு செகண்டில் வந்து ஒருவேளை அதனால தானே என்னமோ தெரியல அது மேடையில் ஆரியா பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கடமையை முடிச்சிட்டேன் இல்லையா, கடகட கடனுக்கு எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. உண்மையிலே என்ன மாதிரி சிங்கிள் மதராக இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அண்டு பசங்க விஷயத்தில் வந்து நல்லபடியாக அவங்கள வளர்த்து நல்லா அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருங்க. அண்டு நானும் வந்து இங்கே என் பசங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க.
ஏன்னா என்ன தான் நான் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உழைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க நல்லா படித்து அவங்க வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டு ட்ரக்ஸு ட்ரிங்க்ஸு பப்புன்னு போய் சுற்றாமல் அவங்க அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம முதல்ல படித்து முடிச்சிடணும்னு அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ஐ ரியலி தேங்க் மை சில்ட்ரன். பிரபு வந்து ரிதிக் ஃபோன் பண்ணி ரொம்ப பெருமையாக இருக்கேன், வெரி ஹாப்பி ஃபார் ஆர்யா அப்படின்னு ஆர்யாவெல்லாம் விஷ் பண்ணார். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் அந்த பசங்களுக்கு வந்து ஒரு தந்தையாக வந்து வெளியே இருந்து நீ விஷ் பண்ணுறதுக்கும் ஒரு தந்தையாக கூடவே இருந்து அவங்களுடைய அந்த வளர்ச்சியில் வந்து நீ உறுதுணையாக இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஓகே, பசங்களுக்கும் கொடுத்து வைக்கல எனக்கும் கொடுத்து வைக்கல அவ்வளவுதான். ஆனால் ஒன்று மட்டும்தாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவங்க மூலமாக பிறந்த அந்த குழந்தைகளுக்கு அவங்க பிரிஞ்ச உடனே அந்த படிப்புக்கு கூட உதவுறதுக்கு மனசு வரல பாருங்களேன். அதுதான் எனக்கு இன்னும் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நான் எங்கள் தாய்மார்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு பெண் வந்து பிறந்து வளர்ந்தா அவள் கல்யாணம் அவள் கல்யாணம் அவள் கல்யாணம்னு நீங்கள் துடிக்கிறத விட அவளுக்கு படிப்பு படிப்பு படிப்புன்னு துடிங்க. கல்யாணங்கிறது அவளுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருந்தா அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அந்த நல்ல விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த திருமணத்தை விட முக்கியமானது படிப்பும் உத்தியோகமும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ பேரை பார்த்தேன் பழகினேன், என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டேன் அனுபவித்தேன், மற்றவர்களும் கஷ்டப்படுறத பார்க்குறேன். ஸோ ஒரு படிப்பும் உத்தியோகமும் இருந்தால் அந்த பெண்ணை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.